நடைபெறுகிற போராட்டங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் ஜனாதிபதியோடு அண்மையில் சந்தித்து பேசினார்கள். அதில் காணி விடுவிப்பு விவகாரம் சம்பந்தமாக பேசின போது தான் அவர் தான் ஏற்கனவே கொடுத்திருக்கிற அறிவுறுத்தல்களை பற்றி எங்களுக்கு திட்டவட்டமாக சொன்னவர். அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் பாதுகாப்பு செயலாளரோடையும் படத்தளபதிகளோடையும் ஒரு கூட்டம் நடத்தி அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இராணுவ தளங்கள் இருக்கிற இடத்திலேயே மக்கள் பிரதிநிதிகளையும் சேர்த்து கூட்டங்கள் நடத்தி உடனடியாக விடுவிக்கக்கூடிய இடங்களை விடுவிப்பதற்கான செயல்முறை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நாளைக்கு முல்லைத்தீவிலையும் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலேயும் அடுத்த வாரங்களிலே மன்னார் வவுனியா மற்றும் கிழக்கு மாகாணத்திலேயும் ஒவ்வொரு மாவட்டமாக இதனை செய்துவிட்டு திரும்ப கொழும்பிலே சந்தித்து வரைபடங்களோடு உடனடியாக விடுவிக்கப்படக்கூடிய காணிகள் என்னென்ன என்று அடையாளப்படுத்தி விடுவிப்பதாக ஒரு முதற்படி எடுக்கப்பட்டிருக்கிறது.